கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of our creator, maker, ever unforgettable Lord Jesus Christ. இந்த நாளிலும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Even today it is such a great joy for me to visit you through this beloved's voice program directly at your home. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய விருப்பம். It is our God's desire that you have to be rejoicing in the Lord always. இந்த நாளிலும் இந்த மங்கள வார்த்தைக்காக அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, and even today as you're waiting for the blessed word of the Lord, நிறைய பிள்ளைங்க நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், வரங்கட்டப்பட்டிருக்கிறேன், நான் திக்கச்சாலிகிறேன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். Many of you have been murmuring, saying that I have been forsaken by so many people, I have been pushed away by so many people. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு நற்செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். Today I have come with a good news for you. என்ன நற்செய்தி? What is the good news? திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம் ஆண்டவர் அடைக்கலமானவர். Our Lord is a refuge for those people who are destitute. அந்த திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாத ஆண்டவர். And he is not the Lord who will despise their prayers. உங்களை நிறைய பேர் அலட்சியம் பண்ணி இருக்கிறாங்க. Many have tried to despise you. உங்களை நிறைய பேர் ஒண்ணுக்கும் உதவாதவன்னு சொல்லிட்டாங்க. Many have called you as a useless person. ஆனா ஆண்டவர் உங்களை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. But you just see what the Lord is about to tell about you. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 102:16. Let's read Psalms 102:17. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். He regards the prayer of the destitute and does not despise their prayer. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத ஆண்டவர். He regards the prayer of the destitute. அவர்களை அங்கீகரிக்கிற ஆண்டவர். And he also accepts them. இன்னைக்கு அநேகர் பேசுகிறதை நான் கவனித்திருக்கிறேன். I have heard many of them speaking about this. பணம் பணத்தோட தான் சேரேன்னு சொல்வாங்க. The rich will always join with the rich. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? நல்ல வசதியா இருந்தா வசதியா இருக்கிறவங்க அவங்க கூட ஒட்டிக்குவாங்க. Those who are well to do financially, you will always join with those who are well to do financially. ஆனா இன்னைக்கு ஏழைகளை விசாரிக்கிறவர்கள் மிக குறைவு. It is very less to see people who really regards the poor people. அவருடைய சத்தத்தை யார் மதிக்கிறது இல்ல. Many of them don't even respect their cry. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சத்தத்தை மதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். God respects such kind of cry. 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிச்சை எடுக்கிற பர்த்திமே என்கிற குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். 2000 years blind Bartimaeus, he was a beggar and he called unto the Lord. அவன் கூட இருந்தவங்க எல்லாம் அவனை அலட்சியம் பண்ணினாங்க. All the people around him despised him. இயேசு அந்த வழியா போகிறத அவன் கேள்விப்பட்ட பொழுது, he knew that Jesus was passing by. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தம் போட்டு கூப்பிடுகிறான். He cried out saying, Jesus, son of David, have mercy upon me. ஆனா பக்கத்துல கூட இருந்தவங்க எல்லாம் அவனை அலட்சியம் பண்ணி நீ சத்தம் போடாதேன்னு சொல்லி அவனை அதட்டினார்களா. But the people around him despised him and they threatened him not to shout that way. அவன் ஒரு ஏழையா இருக்கிறபடியால அவனை யாருமே மதிக்கல. Because he was poor, no one respected him. அவன் ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறதுனால அவனுடைய சத்தத்தை யாருமே மதிப்பு கொடுக்கவே இல்லை, அதை காதுல வாங்கவும் இல்லை. Because he was a beggar person and none of them were ready to prepare to listen to him. மாறாக அவனை அலட்சியம் பண்ணினாங்க, அவனை அதட்டினாங்க. Instead they despised him and they threatened him. ஆனால் அந்த பர்த்திமே என்ன செய்தான் தெரியுமா? And you know what blind Bartimaeus did? இவங்க அலட்சியம் பண்றத பத்தி அவன் மைண்ட் பண்ணவே இல்ல. He did not even mind that this person was despising him. இதையும் தாண்டி சத்தம் போட்டு கூப்பிடுகிறான். Beyond all this voice, he cried out unto the Lord. என்ன உரக்க சத்தமாய் கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். He cried out even further and said, Son of David, have mercy on me.
அதை கேட்ட உடனடியாக ஆண்டவர் அந்த இடத்துல நின்றார். The Bible says Jesus stood still as he heard this voice. அதுக்கு பிறகு ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியவில்லை. Jesus could not even place one foot forward after listening to this voice. இயேசு அந்த இடத்துல நின்று சொல்கிறார், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். Jesus stood still and called him forth. இப்ப யார் அலட்சியம் பண்ணாங்களோ அதட்டுறாங்களோ அவங்களே சொல்றாங்க, இயேசுநாதரே உன்னை கூப்பிடுறாருப்பா, நீ முன்னால போ என்று சொல்கிறார்கள். The people who really despised him, they said, Jesus Christ himself is calling you. Please go ahead. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of God who are watching this program, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது, Today, if you can look at God and say, Jesus, son of David, have mercy upon me. ஆண்டவர் உன்னுடைய சத்தத்தை அலட்சியம் பண்ணாமல் அதை கேட்டு உன் மத்தியிலே வந்து நிற்பார். God will not despise your cry and he will come and stand nigh to you. அந்த குருடன் இயேசுவுக்கு பக்கத்தில் வந்த பொழுது, When this blind Bartimaeus came closer to Jesus, Yesu avana paathu kekkara, na unakku enna pa seiyana, na enna seiya vendum ennu nee virumbugira. Jesus looked at him and asked him, what would you want me to do for you? Avan enna kettan theriyuma? You know what did he ask? Andavare en kangalai therandarala. He said, lord open my eyes so that I can see. Poduva pichai edukkravanga andavare enakku pichai podunga endha kettirukkonu. Because he was a beggar person, he should have asked, Lord, give me something because I'm begging. Illana enakku oru dress ku vali pannunga nu kekkanum. Lord, please give me a nice cloth. Ana ivan apdi ellam kekkala. He didn't ask all those things. Ore adiya life la settle agra maadhiri oru vinnappathai vekkran. He placed a request that in such a way that he will settle down once for all. Andavare ena kanna matta tharandu vittinga na நான் ஏதாவது வேலை செய்து பிழைச்சுக்குவாண்டவரேன்னு அவன் சொல்லியிருக்கிறான். He said, Lord, if you can just open my eyes, I will somehow settle down with a good job. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? You know, what does it mean? இதுக்கு மேலே நான் நாலு பேருக்கு முன்னால் நின்று தெருவில் பிச்சை எடுக்கக்கூடாது, கையேந்தக்கூடாது, இதுக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வாங்கன்னு அர்த்தம். Lord, please give me a day dawn in my life so that I don't go and stand and beg before others. Stretching forth my hand. அவன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு முடிவு கொண்டு வந்து ஆண்டவர் அந்த நிமிஷமே அவனை குணமாக்கினார். The very next moment, the Lord healed him, opened his eyes so that all his begging life has come to an end. அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். And he received his sight and he followed Jesus Christ on his way. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்களிலே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம். Probably while you are watching this program, you might have some kind of lack in your eyes. ஆண்டவர் இன்றைக்கு உன் வீட்ல எழுந்தருளி வந்து எனக்கு விருப்பம் உண்டு, நீ சுகமாக என்று சொல்லுகிறார். Today God is coming arising into your home and he's saying it is my will, get set free. நிறைய பிள்ளைகளுடைய கண்களில் இருக்கிற இரிட்டேஷன் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுகிறார். God is taking away the irritation that is found in many of your eyes. சில பிள்ளைகளுடைய கண்களில் இருக்கிற அந்த ஆப்டிக் நர்வ்ஸ்ல இருக்கிற அந்த வீக்னஸ் எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். God is taking away the optical nerve weakness that is found in many of your eyes. சில பிள்ளைகளுடைய கண்களில் இருக்கிற அந்த மேல இருக்கிற அந்த மறைந்து இருக்கிற அந்த திரையை ஆண்டவர் இன்றைக்கு விலக்குகிறார். God is moving out the cataract which is actually coming and blocking the vision of your eyes right now. அழுகி போன கண்களை கூட ஆண்டவர் இன்றைக்கு குணமாக்குகிறார். Even God is healing the eyes which are completely worn out. 3 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் நாகர்கோயில் ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரியிலே மைதானத்திலே ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். 3 years ago we were conducting a healing meeting at Scott Christian College. கடைசி நாள் கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. And it was the last day of the meeting. எல்லாம் திரளான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த மைதானத்திலே அமர்ந்து ஆசையாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார். Thousands of people had gathered and they were listening to the word of the Lord with a lot of desire. செய்தி வேளை முடித்து கடைசியாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I finished my sermon and I was doing the final prayer. திடீரென்று நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். Suddenly I saw a vision. நிறைய தூதர்கள் பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்கி அந்த மைதானத்துக்குள்ளே வருகிறார்கள். Many angels were coming from heaven and they were coming down. சிலருடைய கையில அழகான இருதயத்தை வைத்திருக்கிறதை பார்த்தேன். I saw in some of their hands they are holding a beautiful heart. சில தூதருடைய கையில அழகான புதிய புதிய கண்கள் வைத்திருக்கிறதை பார்த்தேன். And I saw in some of them angels were holding brand new eyes.
சிலருடைய கையில் அழகான கிட்னிஸ் எல்லாம் கையில் வச்சிருக்கிறதை பார்த்தேன். I saw some of the angels were carrying kidneys. ஆண்டவரிடத்தில் கேட்குற ஆண்டவரே, இதற்கு என்ன அர்த்தம்? I asked the Lord, what is the meaning of this? நான் வித்தியாசமாக இன்றைக்கு இந்த தரிசனத்தை பார்க்கிறேனே. It is a very different vision that I'm seeing right now. அப்ப ஆண்டவர் சொன்னார், then Jesus said, யார் யார் இந்த மைதானத்தில் எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்கோ அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு புதிய உறுப்புகளை பொருத்த போகிறேன்னு நீ தைரியமா சொல் என்று சொன்னார். And that day God said, you just confess directly to the people saying that whoever is waiting for new parts of their body to be renewed, I'm going to place that into their body. ஆண்டவர் சொன்னதை அப்படியே ஜனங்கள் மத்தியிலே சொன்னேன். I just declared whatever the Lord told me. யார் யாருக்கு எந்தெந்த உறுப்புகள் பலவீனமா இருக்கிறதோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி கேட்கும்படி சொன்னேன். I asked the people to pray out to the Lord saying that whichever part of your body is completely damaged, you can ask for the complete replacement right now. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பரலோகத்தை நோக்கி கதறினார்கள். Thousands of people cried out unto the Lord. ஜெப வேளை முடிந்தது. Prayer time got over. தனி ஜெப வேளை ஆரம்பிக்கிறது. The personal prayer time started. இந்த கூட்டத்தில் ஒரு வாலிப மகன் அப்பதான் அவன் பிளஸ் டூ படித்து கொண்டிருந்தான். And there was a youngster who was doing his plus two. He had come there. அவனுக்கு பிறவியிலே ஒரு கண் தெரியும், இன்னொரு கண் தெரியாது. From his birth, he can see through one eyes, he cannot see through another eyes. அந்த தெரியாத கண் கண்ணு தெரியாதது மாத்திரம் இல்லை, அழுகி போயிருக்கும். And not only he was not able to see through one of the eyes on vision, but also it was completely spoiled. அது பார்க்கிறதற்கே அருவருப்பா இருக்குமா? Looks very awkward looking at it. அவன் ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். He looked at the Lord and asked him, ஆண்டவரே, எனக்கு இந்த அழுகி போன கண்ணை மாற்றி ஒரு புதிய கண்ணை நீர் பொருத்தும். Lord, please take away this spoiled eyes and place a brand new one. எனக்கு இந்த கண்ணையும் நீர் புதிதாய் மாற்றி தாரு. Lord, please turn even this eyes as a brand new eyes. இந்த அழுகி போன கண்களை எனக்கு புதிதாய் மாற்றி தாரு. Lord, make this eye brand new which is completely spoiled. அதுல முழுமையான பார்வை எனக்கு தாரு. Give me also a complete vision. இது உமக்கு லேசான காரியம் என்றாலதானா? He cried out saying, Lord, it's a simple thing for you. ஜெப வேளை முடிந்ததற்கு பிறகு அவன் கண்களை திறந்து பார்க்கிறான். After the prayer time got over, when he opened his eyes and saw. ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்த கண்ணை மூடி தெரியாத கண்ணை திறந்து பார்க்கிறார். He closed the eyes which he was able to see even previously and opened the completely damaged eyes just to see. பளிச்சென்று பார்வை பார்த்தான். And he saw a bright vision out of it. பக்கத்துல இருந்த தகப்பனை பார்த்து சொல்லுகிறான். Looked at his father and said, அப்பா, எனக்கு இந்த கண்ணு நல்லா தெரியுதுன்னு சொன்னான். Dad, I'm able to see with this eye which is completely damaged. அவங்க அப்பா உடனடியாக திரும்பி பார்க்கிறார். And the father looked at him back. அவர் சொல்றாரு, உனக்கு அழுகி போன கண்ணு எல்லாம் மாறி இப்ப இந்த கண் மாதிரி இந்த கண்ணு அழகான கண்ணா மாறிடுச்சுப்பா. He said, he looked at him, the father looked at the son and said, dear son, I'm able to see that your eyes is completely renewed with a brand new eye which is equally looking beautiful with the other eye. அப்பாவும் மகனுமாக எங்களுடைய கேமரா வேன்களை போய் பார்த்தார்கள். Immediately the father and the son, they ran to one of our cameramen. நாங்க இப்பவே சாட்சி சொல்ல வேண்டும் என்றார்கள். We want to declare our testimony right now. அந்த மைதானத்திலே அவர்கள் சாட்சி சொன்னார்கள். And they shared their testimony in that ground itself. எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. And it was an amazing thing for all of their eyes. இன்னொரு தாயார் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து திருவேன்றத்துக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஹாஸ்பிட்டலுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக போய் கொண்டிருக்கிறார். And the mother is going to Trivandrum for kidney transplant. போற வழியில மீட்டிங் நடக்கிறத கேள்விப்பட்டு சரி மீட்டிங் முடிச்சிட்டு போவேன்னு உள்ள வந்தாங்க. This mother, knowing that this meeting was conducted on the way, she just came inside just to attend the meeting and then go for the hospital. அந்த ரோட் வழியாக போகும் பொழுது அடிமையுடைய அந்த போஸ்டர் அந்த பேனரை பார்க்கறாங்க. பார்த்துட்டு சரி ஐயாவுடைய மீட்டிங் நடக்குது பார்த்துட்டு டாக்டர் கிட்ட போவோம் என்று போனார்கள். They saw the banner of our meeting and they said, okay, let me first go for brother's meeting and then go there. அந்த தாயார் கடைசி நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த வயசான காலத்தில் எனக்கு எதுக்கு ஆண்டவரே டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம், எனக்கு நீர் புதிதாக ரெண்டு கிட்னிகளை பொருத்தும். And during the last prayer, she cried out to the Lord, Lord, at this age, why should I do this, all this transplant? Please place a brand new kidneys for me. அடுத்த மீட்டிங் முடிச்சக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட வரல, நம்ம ஊருக்கு திரும்பி போவேன்னு சொல்லிட்டாங்க. And after the meeting got over, they looked at the parents and said, I'm not going to the doctor anymore. Let's go back to our home. அடுத்த நாள் அவங்க ஏற்கனவே திருநெல்வேலியில் பார்த்த டாக்டரை போய் பார்க்கும் பொழுது
கிட்னியை செக் பண்ணால் ரெண்டு கிட்னி அழகாக வேலை செய்கிறது. அண்ட் வென் தே வென்ட் பேக் டு திருநெல்வேலி டு செக் வித் த சேம் டாக்டர் தே ஃபவுண்ட் போத் ஆஃப் தேர் கிட்னிஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் வெரி வெல். அடுத்த வருஷம் நாங்கள் மீட்டிங் போகும்போது அவங்க வந்து ஸ்டேஜில் சொன்ன சாட்சி எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் த வெரி நெக்ஸ்ட் இயர் வென் வி வென்ட் தேர் ஃபார் த மீட்டிங் டெஸ்டிமனி தட் ஷி கேம் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர்ட் வாஸ் அமேசிங் டு ஆல் ஆஃப் தேர் ஐஸ். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, பிலிவர் சன் ஆஃப் காட் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம், நம்முடைய தேவன் திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபங்களை அலட்சியம் பண்ணாத தேவன். ஹி ரிகார்ட்ஸ் த பிரேயர் ஆஃப் த டெஸ்டிட்யூட். அவருடைய சத்தத்தை மதிக்கிற தேவன். அண்ட் ஹி டஸ் நாட் டிஸ்பைஸ் தேர் பிரேயர்ஸ். ஒருவேளை உங்க வீட்ல நீ கெட்டு போன நிலைமையில இருக்கலாம். You might be in a situation where you are completely spoiled. உங்களுடைய குடும்பத்துல மீதி உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் நல்ல வசதியான நிலைமையில இருக்கலாம். Probably all your siblings have really gone up in their life. அவங்க யாருமே உன்னை மதிக்கலைன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பெரிய மனபாரம் இருக்கிறது. You might be having a great heart pain saying that none of them are respecting you. யாங்கட்ட பணமும் வசதியும் இல்லன்னு தான இவ்வளவு அலட்சியம் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம். You might be thinking because I do not have enough money they are completely despising me. நீங்க கவலைப்படாதீங்க. Do not be worried. அவங்க அலட்சியம் பண்ணி உனக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல. Nothing is going to happen because they are despising you. ஏன்னா நீ ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றவள். Because you are precious in the sight of the Lord. ஆண்டவர் உன்ன அலட்சியம் பண்ணவில்லையே. God has never despised you. அவர் சொல்லி இருக்கிறார், உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை. God has completely yes made a promise with you saying that he will not despise you at all. எந்த இடத்துல நீ அலட்சியம் பண்ணப்பட்டாயோ, wherever you have been despised, அதே இடத்துல ஆண்டவர் உன் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். God is going to make your name greater right in that place. இன்றைக்கு அது நடக்க போகிறது. And it's going to happen right today. என் கூட சேர்ந்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Can you shout amen with me? இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். God is looking at you even today and saying. அது மட்டுமல்ல, not only that, உங்கள் விண்ணப்பத்தை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்கிறார். He is saying I will regard your prayer. நேற்றைக்கு வரைக்கும் உன்னுடைய விண்ணப்பம் ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரல, அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீ கண்ணீரோட இருக்கலாம். Until yesterday you might be in tears saying that no one has heard your prayer. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், Today God is looking at you and saying, உன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. All your prayers have been accepted in heaven. பல வருஷமாக நீங்க ஜெபித்துக் கொண்டிருந்த விண்ணப்பங்கள், all those prayers that you've been praying for several years together, pala maadangalaga kettu 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 kadakilenu oinji pona kaaryangal, prayer requests that you have prayed and prayed for several months and you've completely gone worn out, ellavatte indiki parisilnai panni andha vinnappangalai aandavar angigarithu unakku oru arpadathai cheyapograr. God is reviewing all of them and then he's going to accept it and going to do a miracle for you. உன் விண்ணப்பங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கும் பொழுது என்ன நடக்கும்? What happens when God accepts your prayer? எங்கெல்லாம் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலையோ அங்கெல்லாம் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கும். Wherever you have been rejected, you would be accepted as well. யாரெல்லாம் உன்னை அங்கீகரிக்கலையோ அவங்க எல்லாம் இனி தேடி வந்து உனக்கு அங்கீகாரம் கொடுக்கிறதை பார்ப்பீர்கள். Whoever has rejected, you will come, you will see that they will come and regard you before others. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். Today you being watching this program from wherever you are, God is about to perform a miracle for you. ஒருவேளை நீ படித்து கொண்டிருக்கிற காலத்திலே திக்கற்றவனா இருக்கிறபடியினாலே உன்னை படிக்க வைக்க யாரும் முன்வராமல் இருக்கலாம். In the days that you are being educated, probably no one is coming forward to come and help you. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், திக்கற்ற அலைகிற உன்னை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்பேன்னு சொன்ன ஆண்டவர் உனக்கு படிக்கிறதற்கு ஒரு வழி திறந்து தருவார். God is looking at you and saying he will open the doors for you so that you will never be despised by anyone. நான் ஒரு திக்கற்றவன், நான் ஒரு திக்கற்றவள், எனக்கு திருமணம் செய்து வைக்க யாரும் இல்லை, எடுத்து செய்ய யாரும் இல்லை, எடுத்து நின்று செய்வதற்கு யாரும் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறாய். Are you weeping saying that there is no one to conduct my marriage? I'm a despised person. I'm a person who has been forsaken by many people. அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவரே நேரடியாக இறங்கி வருகிறார். God himself is coming down for those kind of people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் உன் கல்யாணம் நடக்கும். And right on the leadership of Jesus Christ, your marriage will be conducted. பரலோகமே இறங்கி நின்னு திருமணத்தை செய்து வைக்கும். The heaven itself will come down to conduct your marriage.
யோசேப்பு எகிப்து தேசத்தில் போகும்பொழுது அவனுடைய சொந்த பந்தங்களோ அப்பாவோ அம்மாவோ உடன்பிறப்புகளோ யாரும் அங்கு இல்லை. And Joseph went to the land of Egypt. He didn't have his parents nor his brothers or anyone that was born with him. அவன் ஜெயிலுக்குள்ள கடக்கும் பொழுது அவனை ஜாமீன் எடுக்க யாரும் கிடையாது. He was in the jail. There was no one to come and take him and jamin. எல்லாரும் அலட்சியம் பண்ணப்பட்ட நிலையில தான் ஜெயிலுக்குள்ள கிடந்தான். He was in a situation that he was being forsaken by all of them. ஆனால் அவனை அலட்சியம் பண்ணாத ஆண்டவர் அவனுக்காக இறங்கி நின்று எடுத்து ஒரு காரியத்தை செய்தார். The Lord who does not despise him, he took the things forward and he did something. முந்தின நாள் நைட் வரைக்கும் ஜெயிலுக்குள்ள கிடக்கிறான். அடுத்த நாள் காலையில ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். Until the previous day he was in the prison and the right next day he was with the king. ராஜாவுடைய பிரச்சனையை அவன் மூலமாக ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார். And the king's problem was solved through him. அடுத்த நிமிஷத்துல அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். Very next day God made him as a governor of the entire land of Egypt. அது மட்டுமல்ல, not only that, அந்த தேசத்துல அவனுக்கு முன்ன நின்று ஒரு பொண்ணு பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவனுடைய சொந்த பந்தங்களோ அப்பா அம்மாவோ யாரும் இல்லை. None of his family members or his parents were there to conduct the marriage of him seeing a good girl for him. ஆனால் அவனை அங்கீகாரம் பண்ணுகிற ஆண்டவர் ராஜாவிடத்துல பேசி ராஜாவே முன்ன நின்று அவனுடைய திருமணத்தை செய்து வைக்கத்தக்கதாக பெண் தேடி வந்து அவனுக்கு திருமணத்தை செய்து வைக்கத்தக்கதாக ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தார். But the Lord one who regards everyone, he regarded him and made the king to see a nice girl for him and conducted the very grand wedding for him. வேதம் சொல்கிறது ராஜாவே நின்று அவனுடைய திருமணத்தை செய்து வைத்தார். அவரே நின்று அந்த பெண்ணை தேடி அவனுக்கு கொடுத்தாராம். The word of the Lord says the king himself stood forward, found the right girl, life partner for him and conducted the marriage of him. இன்றைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்க போகிறது. Even today such kind of miracle is going to take place even for your life. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள்? How many of you are prepared to receive such kind of miracle? அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள். Let's kneel down wherever you are. பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போமா? Let's look into the heavenly father. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. Our heavenly father, we want to thank you. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு உம்முடைய பாதப்படியில் விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை ஒருவிசை கண்ணோக்கி பாரும். Lord, I pray that you will look unto those people who have completely fallen flat on your feet. திக்கற்ற பிள்ளைகளை அலட்சியம் பண்ணாத தேவனே. Lord, you are the Lord who does not despise the prayer of the destitute. அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகாரம் பண்ணுகிற தேவனே. You are the Lord who regards their prayer. இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை நீ அங்கீகாரம் பண்ணி என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. Lord, I pray that you will regard their prayer and you will wipe away their tears. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், எனக்கு யாருமே உதவி செய்யவில்லை என்று கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற தேவனாய் நீர் இறங்கி வாரும். Those who are saying there is no one to help me, I pray that you will come down as a Lord one who helps them. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழுத பர்த்திமேய் என்கிற குருடனுக்கு அதே நேரத்திலே அப்பொழுதே அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர். The Lord one who performed miracle, instant miracle for blind Bartimaeus, who cried out saying, Jesus, son of David, have mercy upon me. இப்பொழுதும் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று பரலோகத்தை நோக்கி கூப்பாடு போடுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற எபினேசராக இன்றைக்கு எழுந்தருளுவீராக. Lord, I pray that you will come as a divine help, Ebenezer, to help those who are struggling and crying out, asking for a help in their life. என் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியத்திலே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். I pray that you will perform a miracle today on the things that they have been expecting. என் பிள்ளைகளுக்கு படிக்க முடியல, படிக்க வைக்க ஆள் இல்லைன்னா ஆண்டவரே இறங்கி நின்று அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்குவீராக. Those who are saying that I am not able to educate myself, no one there is there to help me on my education, I pray that you will come down and help them. இருக்கிற திருமணங்கள் எல்லாம் நேர்த்தியாய் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கட்டும். Let every hindered wedding be happen on a very grand way. நல்ல பிள்ளை செல்வங்களை கொடுத்து இந்த பூமியிலே அவர்களை நிலைநிறுத்தும். Give them good children and I bless them. இயேசுவின் மூலம் பிதாவே. In the name of Jesus Christ we pray. Amen. Amen.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். My beloved children of God, you watch this program. I believe it was a great blessing unto you. அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். Next week I will come and visit you again with a brand new sermon. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். Until then it is me, your brother Stephen, signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீஃபன், எண் 14, ராமலிங்க நகர், OMR சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444245479999, கைபேசி எண் 9941950999, வாட்ஸ்அப் எண் 9841040999. ஆர் அட்ரஸ்: காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸ், பிரதர் டி ஸ்டீஃபன், நம்பர் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், கொட்டிவாக்கம், சென்னை 41. டு காண்டாக்ட் அஸ், ஆர் ஃபோன் நம்பர் 0442454799, our mobile number 9941950999, WhatsApp number 9841040999, our email ID prayer@godslovministries.co.in, website www.godslovministries.co.in.